ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதிஸ் வண்டர்லேண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் மேக்கிங் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மக்கிட்ட கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோஸாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு ரெசிபி வந்து வீடியோவாக போடாமல் ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரெசிபி வந்து வீடியோவாக வந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பர்டிகுலராக வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு கட்ட போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹேர் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து காமனாக வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து நான் பர்டிகுலராக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரீக்ரோத்துக்காக. ஸோ வந்து ஹேர் ஃபால் நிறைய ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹேர் வந்து திரும்பி நம்மளுக்கு வளரணும், இல்லை ஷார்ட் ஹேர் இருக்குது லாங்காக வளரணும், இல்லைன்னா வந்து ஸோ பால்னஸில் வந்து முடி வளரணும். ஸோ ஜென்ரலாகவே நிறைய முடி வளரத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் பர்டிகுலராக. அண்ட் இது ஹேர் ரீக்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஒயிட் ஹேர்ஸ், கிரே ஹேர்ஸ் இருக்குது, அவர் உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனியராக வந்து சில்கியாக வேணும், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து காமனாக வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெசலாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் மூணு ஆயில் இருக்குது. ஸோ அதனால் ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கோகோனட் ஆயில். ஸோ கோகோனட் ஆயில் வந்து நான் 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே சேம் மெஷர்மெண்ட், இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து சொல்கிற சேம் மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் வந்து 500 கிராம்ஸ் மெஷர் பண்ணி, ஒரு மெஷரிங் ஜக் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில் 500 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற ஆயில் வந்து செசமி ஆயில், எள்ளெண்ணெய். இது வந்து நம்ம 250 கிராம்ஸ், அதாவது நம்ம கோகோனட் ஆயில் எவ்வளோ எடுக்கிறோமோ அது அப்படியே பாதி ரேஷியோ எடுக்கணும். ஸோ இது வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். ஸோ கேஸ்டர் ஆயிலும் வந்து செசமி ஆயில் வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதே சேம் குவான்டிட்டி, 250 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஹேர் ஆயிலுங்கிறதுனால வந்து கோகோனட் ஆயில் வந்து அதிகமான ரேஷியோவில் இருக்கணும், மற்ற ரெண்டு ஆயில்ஸும் வந்து அதோட பாதி அளவு இருக்கணும். ஸோ அதனால் வந்து கோகோனட் ஆயில் 500 கிராம்ஸு, அதுக்கு மற்ற ரெண்டு ஆயில்ஸ் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஆயில்ஸ் மூணு அவ்வளோதான். ஸோ இது நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சாண்டல்வுட் பவுடர் இது. ஸோ இது வந்து 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் சாண்டல்வுட் பவுடர். ஸோ இது வந்து 50 கிராம்ஸ். ஸோ இது வந்து நல்லா ஸ்மெல் வரும், அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆம்லா, நெல்லிக்காய். ஸோ இது வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதான் வந்து இப்போ நெல்லிக்காய் வந்து அப்படியே சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஆம்லா பவுடராகவும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பவுடர் வந்து கிடைக்காததுனால வந்து நான் அப்படியே சாப்டு கூஸ்பெரி வந்து எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ 50 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5-10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கராஜ் பவுடர். இது வந்து கரிசலாங்கண்ணி பவுடர். ஸோ இது வந்து 50 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹர்டே. இது வந்து கடுக்காய் பவுடர். ஸோ கடுக்காய் பவுடர் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரி கடையில் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம 25 கிராம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து
ஆனியன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 25 grams. ஸோ இது அப்படியே ஜூஸை வந்து நான் 25 grams எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ண எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாம் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கறி லீஃப். ஸோ கருவேப்பிலை வந்து ஒரு 25 grams. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம இவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ ஒரு கையளவு நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு கொத்தாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது கூட ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ 25 grams நான் சொல்கிறேன், பட் ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து வந்து நீம் லீவ்ஸ். ஸோ நீம் லீவ்ஸும் வந்து அதே 25 grams. ஸோ எல்லாமே ஒரு ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மெஹந்தி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 25 grams. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸோட ஃப்ளவர் லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து 25 grams. ஸோ எல்லாமே வந்து ஒரு கையளவு. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எடுக்க முடியலன்னா கூட ஒரு கையளவு வந்து ஒரு கொத்து மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ இப்போ எல்லா லீவ்ஸுமே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இலை வந்து நம்ம மரத்துலேருந்து பிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட்டக்கூடாது, ஏன்னா தண்ணி இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் டே வந்து சன்லைட்டில் அட்லீஸ்ட் 1 hour சன்லைட்டில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெனுக்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து 25 grams. ஸோ வெந்தயம் அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 grams வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீக்கக்காய் பவுடர். ஸோ இது வந்து 25 grams எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் பவுடர். ஸோ வெட்டிவேர் பவுடர் வந்து 12.5 grams. ஸோ லைக் அக்யூரேட்டாக நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 12 or 13 grams வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 25 grams. ஆக்சுவலி 25 gramsங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து நீங்கள் அலோவேரா பவுடராக கிடச்சிருந்தா கூட பெஸ்ட்டு, நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பவுடர் கிடைக்கலனா கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அலோவேராவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 grams. ஸோ ஃபைனலாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம், நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து சைடில் வச்சுடுங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஊறுதோ, ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அந்த ஆயிலில் ஊறி நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஹேரை சில்கியாக வச்சுக்கிறது, ஒன்று வந்து க்ரே ஹேர் ஒயிட் ஹேர் எல்லாம் போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்று டேண்ட்ரஃப் போகிறதுக்கு, லைஸ் இதெல்லாமே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நம்ம பிக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 3 days நல்லா வந்து ஊறிடுச்சு. ஸோ 2 to 3 days வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஸோ நான் வந்து 3 days அப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அடியில் வந்து எல்லா அந்த லீவ்ஸ் பவுடர் எல்லாம் தேங்கியிருக்கு, ஆயில் மட்டும் மேலே மிதக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து காய்ச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் இருக்கிறதுலே வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த இரும்பு கடாயில் வந்து நம்ம இப்போது ஊறின அந்த ஆயிலை வந்து ஊற்றிடலாம். ஸோ லைட்டாக அந்த கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த ஆயிலை வந்து இந்த இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஸோ அடியில் அப்படியே தேங்கியிருக்கிற எல்லா அந்த லீவ்ஸு பவுடர் எல்லாமே வந்து சேர்த்து ஒரு கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ வந்து இதில் வந்து போர் பண்ணிவிடுங்க. ஸோ கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கரண்டி போடுறதா இருந்தாலும் சரி, அதில் ஈரம் இல்லாமல் வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ட்ரையாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு 4 to 5 times வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆயில் கூட திருப்பி வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கரண்டியோ ஸ்பூனோ வெளியே எடுத்துட்டு ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே 30 to 40 minutes வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நான் ஒரு 1/2 day வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஃபைனான ஃபில்ட்ரோ இல்லை துணியோ வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 to 5 times வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம அந்த பவுடரெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து நம்மளுக்கு இப்படி தேங்கி நிற்கும். ஸோ அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தடவை ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயில் மட்டும் வெளியே எடுக்க முடியுமோ அவ்வளோ நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 4 to 5 times ஃபில்ட்ரு பண்ணப்போவே வந்து ஃபைனாக வந்து அந்த ஆயில் வந்து பவுடர் தனியாக வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 4 to 5 times ஃபில்ட்ரு பண்ணாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனாக வந்து ஆயில் வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம், எவ்வளோ கிராம்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு வேயிங் மெஷின் வச்சுட்டு ஸோ நீங்கள் வேணால் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து 750 grams ஆயில் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3/4 liter. ஸோ நாம் பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபைனல் அவுட்கம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 740 to 750 அந்த கிராம்ஸ் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கும் இதே குவான்டிட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே சேம் மெஷர்மெண்ட்டு நான் ரெசிப்பியில் காட்டினதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ வடித்து அந்த எடுக்கிற அந்த இலை அப்புறம் அந்த பவுடர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து ஒரு ஹேர் பேக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ இல்லைனா வந்து ஒரு நாள் வந்து எண்ணெய் நல்லா ஊற வச்சு நீங்கள் குளிப்பீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த வடிகட்டி எடுத்த அந்த இலை இதெல்லாமே வந்து அது கூட சேர்த்து கொஞ்சோண்டு ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக் மாதிரி அது நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு டை மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஹேர் வந்து நல்ல பிளாக்காக வந்து வளரும். ஃபில்ட்ரு பண்ண அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஹேர் பேக்காக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் தூக்கி போட வேணாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு 1 liter bottle அந்த மாதிரி இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒட்டுக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம அப்பப்போ வந்து சின்ன கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 1 liter bottle. ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி ஃபனல் வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 liter bottle நம்ம நான் சொன்ன மாதிரி 3/4 liter வரும் இல்லையா. ஸோ 750 grams வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ரெகுலர் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த சின்ன பாட்டிலில் வந்து திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம அப்பப்போ முடியிறப்ப வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 ml இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நிறையா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால வந்து நான் காஸ்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குமே தவிர நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் விலை கம்மியான பொருட்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஹந்தி லீவ்ஸ் போட்டிருக்கோம், அதாவது மருதாணி இலை, கருவேப்பிலை, அப்புறம் செம்பருத்தி இலை, இந்த மாதிரி சில இலைகள் வந்து ஒரு 4-5 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து மரத்தில் வந்து செடியில் வந்து நம்ம பிச்சுக்கலாம். ஸோ அண்ட் ஆம்லா, ஆலோவேரா இதெல்லாமே வந்து நம்ம செடிகள்லேயே இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம பிச்சு நாம்மளே வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அண்ட் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயிலும் கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஆயில் தான், நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தான். ஆக்சுவலி ஒரு பவுடர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சாண்டல்வுட் பவுடர். ஒரிஜினல் சாண்டல்வுட் பவுடர்னால் வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேர் ஆயிலுக்கு. இல்லை நீங்கள் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலான்னு நினச்சிங்கன்னா ஓகே, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி, இப்போ நம்ம வந்து 50 grams ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஒரு 20 grams அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இது பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் வேலையெல்லாம் கிடையாது. நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்தணும். ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடியே வந்து நம்ம வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுட்டோன்னா
ஜஸ்ட் 2-3 days நம்ம ஊற வச்சுட்டு 1/2 hour வந்து அதை காய்ச்சிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரொம்ப செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய வந்து ஹேர் ஆயில் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரெசிபி. ஸோ இது வந்து நம்ம கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வீக்லி வந்து 2x ஆச்சு, நான் சொல்கிறது மினிமம், ஸோ மினிமம் 2x ஆச்சு வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்று வந்து நைட்டே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சு காலையில் குளிக்கலாம். இல்லை வந்து ஃபுல்லாக ஊற வைக்கல அப்படின்னா நம்ம மார்னிங் வந்து குளிக்க போகிறதுக்கு வந்து ஒரு 1 hour முன்னாடி வந்து இதுலேருந்து கொஞ்சம் எவ்வளோ ஆயில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ சின்ன கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து டபுள் மடங்கு இருக்கும். ஸோ லைட்டாக அந்த மைல்டு ஹீட்டில் இருக்கும், ரொம்ப அப்படியே சுடுற மாதிரி இருக்கக்கூடாது, மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய காஸ்மெட்டிக் கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.